நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த 17 வயதான மாணவி ஃபேஷன் டெக்னாலஜி படித்து வருகிறார். பொழுதுபோக்குக்காக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களை மாணவி பயன்படுத்தியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் யாரோ ஒரு நபர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இன்ஸ்டாகிராமில் இருந்து மாணவியின் புகைப்படத்தை எடுத்து வேறு ஒரு பெண்ணின் நிர்வாண புகைப்படத்துடன் இணைத்து மார்பிங் செய்து வெளியிட்டுள்ளார். இது குறித்து மாணவியின் பெற்றோர்கள் ராயப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். ராயப்பேட்டை மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் மயிலாப்பூர் காவல் மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு காவல் குழுவுடன் இணைந்து தொழில்நுட்ப உதவியுடன் விசாரணை நடத்தினார்கள். அதில் மார்பிங் செய்து புகைப்படத்தை பதிவேற்றிய நபரின் ஐபி முகவரியை வைத்து சேலம் அந்தப்பட்டியை சேர்ந்த 19 வயதான பரசுராம் என்பவரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். கைது செய்யப்பட்ட பரசுராமன் இந்த பெண்ணுக்கு தாய் வழி உறவினரும் ஆவார். இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். அடிக்கடி தனது புகைப்படங்களை இந்த பெண் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்வது வழக்கம். அந்த புகைப்படங்களுக்கு பரசுராமன் லைக் செய்வதுடன் அழகாக இருப்பதாகவும் புகழ்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பரசுராமன் இந்துமதியை காதலிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது காதலை இந்துமதி நிராகரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பரசுராமன் இன்ஸ்டாகிராமில் இந்துமதி ஏற்கனவே பதிவு செய்த புகைப்படத்தை எடுத்து அதை நிர்வாணமாக மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பெண்தான் சம்பவம் குறித்து தன்னுடைய தாயாரிடம் கூறியுள்ளார். உடனே இது குறித்து ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் பரபரப்பாக புகாரும் அளித்துள்ளார். அதிரடியாக போலீசாரும் விசாரணை நடத்தி தற்போது பரசுராமனை கைதும் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பரசுராமன் கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 1வது ஆண்டு படிக்கிறார். பரசுராமனின் தந்தை ஆடை ஏற்றுமதி தொழிலதிபர் ஆவார். வசதியான குடும்பம் என்பதால் மாணவன் பரசுராமனுக்கு விலை உயர்ந்த செல்போன், வீட்டில் தனியறை என வசதிகள் இருந்ததால் ஆபாச இணையதளங்களை பார்ப்பதும் பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்வதற்கென்றே பிரத்யேக செல்போன் செயலி ஒன்றையும் பதிவிறக்கம் செய்து அதில் பல இளம் பெண்களின் புகைப்படங்களையும் மார்பிங் செய்வதை பொழுதுபோக்காகவே செய்து வந்துள்ளார். பல இளம் பெண்களின் புகைப்படங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து மார்பிங் செய்து வைத்திருப்பதை பார்த்த போலீசார் செல்போனையும் பறிமுதல் செய்து சைபர் லேப் மூலம் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதையடுத்து போலீசார் பரசுராமனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.